திமுக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதல்படி மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனையா தரித்து எழும்பூர் தெற்கு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தேர்தல் பிரச்சாரம். சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் பெருநகர சென்னை வளர்ச்சிக் குழும ஆணையத் தலைவருமான பி கே சேகர்பாபு அவர்களின் ஆலோசனையின்படி இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் வகையில் நேற்று மாலை எழும்பூர் தெற்கு பகுதி 58வது வட்டம் பெரியமேடு நேவல் மருத்துவமனை அருகே மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் தலைமையில் நடைபெற்றது. இப்பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளருமான தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு இந்தியா கூட்டணியில் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் கழக வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்தும் தமிழக முதல்வரின் சாதனைகளை எடுத்துரைத்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளான காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செய்தி தொடர்பாளர் சஞ்சய், விசிக மாவட்ட பொருளாளர் பொன்னி வளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதி செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா ராஜன், தலைமை கழக பேச்சாளர் சைதை சாதிக், மாநில செய்தி தொடர்பு இணை செயலாளர் தமிழன் பிரசன்னா, எழும்பூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் ஓ ஏ நாகலிங்கம், தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் எம் நாதன், பொதுக்குழு உறுப்பினர் நிர்மலா தேவி, மாமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி ஸ்ரீதர், சுந்தர்ராஜன், பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல், டி வி வேலு, மலர்மாறன், அன்னபூரணி, ஜெகதீசன், வட்டக்கழக செயலாளர்கள் விஜயகுமார், பாபு, டால்பின் ஹரி, மொய்தீன், வான்மதி கதிரவன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட மாவட்ட, பகுதி, வட்டக்கழக நிர்வாகிகள், பிற அணி பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டனர். இந்த தேர்தல் வியூகம் வெற்றி பெற வேண்டும், ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்ட கட்சி பிஜேபி, எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன்ல அந்த ப்ரொவிஷன் இருக்கிறது, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, மண்டல் கமிஷன் தான் பரிந்துரை செய்தது, விபி சிங் தான் அதை நடைமுறைப்படுத்தினார், அதற்காக விபி சிங் ஆட்சியை கவிழ்த்த கட்சி பிஜேபி. நான் கேட்கிறேன் மருத்துவர் ராமதாஸ் அவர்களே, பிஜேபியுடைய கூட்டணியை எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் அமைத்தீர்கள்? இதை நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். இந்த நிலையில் தான் அண்ணன் தளபதி அவர்கள் ஓபிசி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, எஸ்சி எஸ்டி மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, மைனாரிட்டி சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்களை கருத்தில் கொண்டு, எல்லாவற்றையும் விட மேலாக ஜனநாயகத்தையும் இந்த தேசத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியிருக்கிறார். இந்தியா கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தயாநிதி மாறன் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், ஆங்கிலத்தில் சரளமாக பேசக்கூடியவர், ஆவேசமாக பேசக்கூடியவர், அவர்களை திணற வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர், நடுங்க வைக்கக்கூடிய அளவுக்கு பேசக்கூடியவர், ஆற்றல் வாய்ந்த வேட்பாளர் மீண்டும் களத்தில் நிற்கிறார். அவருக்கு உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெறச் செய்யுங்கள், வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.